உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இத பாராதி, விஜிதா நமக்கு சப்போர்ட்டா பேசவே இல்லையே. எதிராதானே இருந்தா? அவளை பார்க்க எதுக்குடா பவி போகணும்? இல்ல சீதாமா, அவன் அன்னைக்கு வேணும்னா பயந்துருப்பா. அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நாமளும் அன்னைக்கு ட்ரை பண்ணோம், ஆனா அவ பேக் அடிச்சிட்டான். தப்போ குற்றமா அவன் மேல நம்ம சொல்ல முடியாது. அவன் நிலைமை அப்படி, அதை நாம புரிஞ்சுக்கணும். சரிதான். பவி போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வரல. கால் பண்ணி பாருடா. என்னாதி ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறா, வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வா பவி, உனக்கு 100 ஐசு. உனக்குதான் ஆதி டயல் பண்ணி பார்த்துட்டு நீ எடுக்கலன்னு உடனே வந்துட்டு இருப்பேன்னு சொன்னான். பவி, விஜய பாத்தியா, வந்திருக்காளா? என்னாச்சு, அவ காலேஜ் வரலையா? நீ அவளை பாக்கலையா? பார்த்தேன், பேசின. ஏன் வரல? கீர்த்தி கிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டியா? பவி, என்னாச்சு? இல்லாதே, விஜயனால கன்வின்ஸ் பண்ண முடியல, நான் தோத்துட்ட மாதிரி இருக்கு. விடு, எனக்கு ஆல்ரெடி அப்படிதான் தோணுச்சு. நீ ஏதோ ஒரி பண்ணிக்காத, பாத்துக்கலாம். பவி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணும். நீ இப்படி அங்கேயும் இங்கேயும் அலையறதையும் மனசு போட்டு குழப்பிக்கிறதையும் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வீட்டோட முதல் வாரிச நீ சுமந்துட்டு இருக்க, ஒரு நிம்மதியான சூழ்நிலைய உனக்கு அமைச்சு கொடுக்க முடியலன்னு குற்ற உணர்ச்சியா இருக்குமா? ஐயோ சீதம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். கீர்த்தி வாழ்க்கை மட்டும்தானே நமக்கு பிரச்சனை, அதையும் சரி பண்ணிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மனசளவுல நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஆனா நீயா இதுக்கு போய் இவ்வளவு தூரம் ஸ்டெப் எடுத்திருக்க? பவி, நீ மட்டும் இல்லனா நாங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்போனே தெரியல. அதான் நானும் சீதாமாவும் பேசிட்டு இருந்தோம். இருந்துச்சு. இந்த உலகத்துல என்ன மாதிரி தியாகி வேற எவனும் இல்லன்னு வெட்டி நியாயம் பேசியிருப்பாரு. வேற என்ன பேசியிருப்பாரு? என்ன பவி அப்படி பாக்குற? ஆதி, சீதம்மா, என்ன நடந்தாலும் நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன். ஏய், இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நாங்க உன்னை விட்டுருவோமா என்ன? என்ன அனுப்பிட மாட்டீங்கல்ல? நாங்க யாரு உன்னை அனுப்புறதுக்கு? உன் வாயிலிருந்து
இப்படி ஒரு வார்த்தை வரவே கூடாது. பவி, நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எங்களுக்கு நீதான் இப்ப அரவிந்த். இப்ப கீர்த்தி விஷயத்துல கூட உன்னை அப்படித்தான் நாங்க பாக்குறோம். என்ன சீதாமா? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உங்க மேல இருக்கிற நம்பிக்கையிலதான் நான் ராஜசேகர் சார் கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். நாங்க இருக்கோம்டா. வெறும் பவித்ராவா நாங்க இருக்கல, பவித்ரா அரவிந்தா நாங்க இருக்க. அது என்னோட வீடு, நான் அங்கதான் இருப்பேன், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இருப்பேன். அரவிந்தோட குழந்தை என் வயத்துல வளருது, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அது என் பிள்ளையோட வீடு. அங்க இருக்கிறது என்னோட குடும்பம், எனக்கு தெரிஞ்சு அதை யாராலையும் கெடுக்க முடியாது. இந்த பவித்ரா எல்லாம் என்ன பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு ராஜசேகர், உனக்கு அவ்வளவு உன்னால அடக்க முடியல? இல்ல, அவ தான் அடக்க மாட்டேங்கிறான், அதுதான் உண்மை. இப்ப என்ன பண்றது? பவித்ரா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அங்க போனானா, என் பொண்ணு அவளுக்கு அடிமையா தான் இருக்கணும். இல்ல, அதுக்கு நான் விட மாட்டேன். என் மகன் அங்க போறப்போ அந்த பவித்ரா அங்க இருக்க கூடாது, நிரந்தரமா இருக்க கூடாது. அது என்னால செய்ய முடியும், என்னால மட்டும்தான் செய்ய முடியும். செய்யற ஏங்க, இதுக்கு என்னது அங்க முடிவு? என்ன ஏதுன்னு கேட்க கூடாதா? என்ன சொல்ற நீ? உங்களுக்கு எல்லாத்தையும் புளி போட்டு வளர்க்கணும். இந்த வெங்காயம் மாதிரி உங்களையும் அறிஞ்சிடலாமான்னு தோணுது. என்ன ஏதுன்னு விவரமா சொல்லு. ஆமா ஏங்க, இந்த சிவசு தான் பொண்டாட்டியும் பேத்தையும் அனுப்பி வச்சுட்டு இப்படி உட்காந்து வெட்டி நாட்டாம பண்ணிட்டு இருக்கா. அவன் என்னன்னு கேளுங்க. நாம கேட்காம இருக்கிறதுனால கூட அவன் அப்படி இருக்கலாம்ல. என்னன்னு கேட்க சொல்ற? எப்ப ஊருக்கு போறேன்னு வெளிப்படையா கேட்க சொல்றியா? அப்படிதான் கேட்கணும். என்ன பண்றது, பட்டும் படாம கேளுங்க. என்ன யோசனையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இது பாரு, எனக்கு இந்த வளவளா குரல்லாம் பேச தெரியாது, நேரடியா தான் கேட்க தெரியும். கேட்டுட்டோமா? ஊருக்கு தான் பெரிய மனுஷன் பேரு. என்ன ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?